ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு பேடிஎம் அண்டு எந்த ஒரு ஹேக்கிங்கோ எந்த ஒரு ரீடம் கோடு இல்லாமல் எப்படி டேரெக்டாக ஃப்ரீஃபயருக்கு டைமண்ட் வாங்குறது, பப்ஜிக்கு எப்படி யூசி வாங்குறது அப்படின்னு சொல்லி லைவான பேமெண்ட் ப்ரூஃபோட இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது புதுசாக வந்திருக்க ஒரு ஏர்னிங் தான். அதனால் அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இந்த வீடியோ கம்பல்சரியாக இருக்கும். நீங்கள் எக்கச்சக்கமான ஒரு ஃப்ரீஃபயருக்கு டைமண்ட் அண்ட் பப்ஜிக்கு யூசி எது வேணால் வாங்கிக்கலாம். உங்களோட விருப்பம் தான், எல்லாமே டேரெக்டாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்தல. ஏன்னா வந்து தேர்ட் ஃப்ரீ ஃபயர் ஆனிவர்சரிக்காக ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட் தான். இதை என்னென்ன கொடுக்குறான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீமேல் பண்டில் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கேரக்டர் வந்து இதில் வந்து 26 கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் லைஃப் டைம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி இன்னும் முழுமையான தகவல் எதுவுமே என்ன வெளியில் அவர் கொடுத்துருக்க ரிசல்ட் மட்டும் இதுதான். ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து காஸ்டியூம், அதாவது 4 காஸ்டியூமில் ஒரு காஸ்டியூம் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க. மேஜிக்கு கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ஆனிவர்சரி கலெக்ஷன் சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இந்த பேக் கொடுத்துருக்காங்க. அது மேஜிக் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எப்போ இதில் நடக்குதுன்னு சொல்லி ஒரு காலண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த காலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த காலண்டர் ரெண்டாவது ஈவெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதுக்கும் தனியாக ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து, அதாவது 15ஆம் தேதி வந்து இந்த டைம் டுனியன் சொல்லி நடந்துச்சு, அது ஒன்று. அதுமாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒரு நாள் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதியில் வந்து லாகின் ரிவார்ட் சொல்லிங்க கொடுக்குறாங்க. அடுத்து மேட்ச் ப்ளே பண்ண ஒரு மேட்ச் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய கால் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான லாகின் சொல்லி அதுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நடக்கிற ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட். இன்னொரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபன்னியாக உள்ள ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட் தான் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் என்ன, அதாவது என்ன கேரக்டர் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஸ்டார்ட் குயிஸுக்காக கிளைம் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ ஃபயர் நீங்கள் ஓப்பன் பண்ணல, ஃப்ரெண்டு பேஜில் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே ஸ்டார்ட் குயிஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டினா வந்து, நீங்கள் எப்படி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்ன கன்று யூஸ் பண்ணுறீங்க, அப்படி எப்படிலாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி ஒரு நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷூட் பண்ணியில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஓடிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில கேள்வி ஃப்ரீ ஃபயர் சம்பந்தமாக நீங்கள் விளையாடுறது சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்பான். அதை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குயிஸ் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் எப்படி டைமண்ட் வாங்குறது, பப்ஜிக்கு எப்படி யூசி வாங்குறது அப்படின்னு சொல்லி டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மை டச் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டெய்லி ஒரு கமெண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி லைவாக வந்து 50 ரீமெண்ட் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நீங்கள் வின் பண்ணணும்னா வீடியோக்குள்ள லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம். ஓகே, லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கமெண்ட் பண்ணி யாருக்கு இந்த வீடியோ நம்ம இறுதியில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து வாங்க எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்க்க போகலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இதில் வந்து 3 விதமான ரீடம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேடிஎம் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஃப்ரீ ஃபயர் கொடுத்துருக்காங்க, ஒன்று பப்ஜி கொடுத்துருக்காங்க. உங்களோட விருப்பம் தான், எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட ஓன் விருப்பம் தான். எனக்கு வந்து ரிசீவ் வந்து நான் பேடிஎம் எடுத்தனால பேடிஎம் பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதான் இந்த யூ கேமர் அப்படி சொல்லி இந்த ஆப்போட நேம் தான். இப்போ புதுசாக வந்திருக்கும் அப்ளிகேஷன் தான், அதில் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது லைவான பேமெண்ட் ஒரு இன்னும் டேட்டில் பாருங்க, 14 டேட் யூ கேமர் சொல்லி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ வாங்க அது எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதிலோட ரீடம் ஆப்ஷன் ஃபஸ்ட் நான் ஷோ பண்ணிடுறேன். ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. இதில் வரைக்கும் பேடிஎம் கொடுத்துருக்காங்க, பப்ஜி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் கொடுத்துருக்காங்க. இது மூணுக்கு வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். இதில் எத்தனை காயின்ஸ் இருந்தால் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் சொல்லி கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் இதில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஆப்டிக் கேமிங் சேனலோட டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் தான் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் கம்பல்சரி டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அது மட்டும் ஏதோ ஒரு ஃப்ரீ ஃபயரில் புது அப்டேட் வந்தாலும் நம்ம டெலகிராம் உடனுக்குடன் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, கம்பல்சரியான டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபரல் கோடில் அந்த வீடியோங்களை கொடுங்க. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூ கேமர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து லாகின் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஜிமெயில் மூலம் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்ணால் டேரெக்ட் அப்ளிகேஷன் உள்ளே என்ட்ரி ஆகும். சிம்பிளான ஒரு சைன் அப் இருக்கு தான். உள்ளே வந்து அவங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா,
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறையா வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறத பொறுத்து உங்களோட ஓன் விருப்பம் தான், யாரையும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் எடுத்தால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரஃபல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரஃபலும் பண்ணலாம். பட் ஒரு ரஃபல் ஆப்ஷன் நீங்கள் பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு ரஃபல் கோடை கொடுத்து என்ட்ரு ரஃபல் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 200 காயின்ஸ் கிடைக்கும். உங்கள் ரஃபல் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரஃபல் கோட் கொடுத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து 200 ரஃபல் கோட் கொடுக்கணும்னா கம்பல்சரி நீங்கள் 300 பாயிண்ட் எடுத்திருந்தால் மட்டும்தான் ரஃபல் கோட இங்கே ஆட் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் பயன்படுத்தி 200 காயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து சாரி 300 காயின்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரஃபல் கோட் இந்த வீடியோ கீழே கோட் கொடுத்து அந்த கோடை கொடுத்தா உங்களுக்கு 200 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டெய்லி போனஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணுற மூலம் வந்து டெய்லி போனஸ் வந்து காயின்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிப்பாருங்க. டெய்லி சும்மா டச் பண்ணால் போதும் உங்களுக்கு டெய்லி காயின்ஸ் ஆட் பண்ணிட்டு இருப்பான். இது ஒரு மெத்தட். அடுத்து வந்து டாஸ்க் ஆஃபர் சொல்லி கொடுத்துருக்கான், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகி இதில் ஒரு சில டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பான், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலம் வந்து இதில் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். ஏன்னா காயின்ஸை வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரீஃபயருக்கோ அல்லது பப்ஜிக்கோ மாற்றிக்கிற முடியும். இங்கே ரெண்டு விதமான ஒரு ஆப் அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் போயிட்டு வந்து ஒரு சில டாஸ்க்கை முடிக்க சொல்லுவாங்க. ரெண்டையும் முடிக்கிற மூலம் வந்து உங்களுக்கு காயின்ஸ் உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லி பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு சர்வே ஆப்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒரு சில சர்வே கொடுப்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலம் இது உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். இங்கே பாருங்கள், இது ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு வெப்சைட் குள்ளே போய்ட்டு நீங்கள் சர்வே ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கும். சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மூலம் வந்து இதில் வந்து சர்வே முடிச்சு எக்கச்சக்கமான காயின்ஸ் லேர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பின் அண்ட் இன் மோர் ஆஃபர்னு சொல்லி, இது வந்து ஒவ்வொன்று கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து மோர் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறையாவே நம்ம சிம்பிளான ஸ்பின் அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஸ்பின் பண்ணுற மூலம் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். இப்படி தான் மனசு கொடுப்பேன், ஸ்பின் பண்ணுற மூலம் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன காயின்ஸ் மூலம் தான் இதில் ஏர்ன் பண்ண முடியும். நான் ஓப்பனிங் சொல்லிடுறேன், ஏன்னா வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணுற மூலம் வந்து ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் ஒரு காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அடுத்து இங்கே வந்து வாட்ச் அண்ட் ஏன் வீடியோ பார்க்குற மூலம் வந்து ஒரு வீடியோக்கு வந்து 5 காயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மூலம் நீங்கள் ஸ்பின் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற மூலம் வந்து உங்களுக்கு 5 காயின்ஸ் ஆட் ஆகும். இது போல வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் 5 காயின்ஸ் உங்கள் விளையாட ஆட் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மெத்தட். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகே நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி விட்டுருங்க. பட் ரஃபல் கொடுத்துருக்காங்க, ரஃபல் நீங்கள் கொஞ்சம் டப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 300 காயின் ஏர்ன் பண்ணால் தான் நீங்கள் ரஃபல் ஆடாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரஃபலுக்கு வந்து ஒரு ரஃபலுக்கு வந்து 200 காயின்ஸ் தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான். இதில் மெத்தில் பூரா நீங்கள் ஏர்ன் பண்ணால் உங்களுக்கு காயின்ஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த காயின்ஸ் எல்லாம் இங்கே ஒரு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவர் வேலெட் ஆப்ஷன் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே தான் ஆட் ஆகும். பாருங்கள், எனக்கு ஒரு 53 காயின்ஸ் என் வேலெட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக நான் ஏர்ன் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, இப்போ வந்து ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து, இதை நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு அந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு சோவ் ஆகும். அது என்ன ஆப்ஷன் சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், இதை மூணு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பேடிஎம் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம் எடுக்க விரும்பினாலும் நீங்கள் பேடிஎம் சூஸ் பண்ணிக்கிறேன். மினிமம் 8 ரூபா தான் ரீடம் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. வெறும் 1500 காயின் தான் நம்ம ஈஸியாக 1500 காயின் எடுத்துடலாம். ஏன்னா நம்பிக்கை இருக்குது, இதில் உள்ள டாஸ்க்லாம் முடிக்கிற மூலம் ஈஸியாக 8 ரூபா எடுத்துக்கலாம். அது கொடுத்துருக்காங்க, இது ஒரு சின்ன ஆப்ஷனாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அடுத்து 4000 காயின்ஸ் 25 ரூபா, 8000 காயின்ஸ் வந்து 50 ரூபா எடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து பேடிஎம் சம்மந்தமான ஒரு ரீடம் ஆப்ஷன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜியை பார்க்கலாம். பப்ஜியை பொறுத்த வரைக்கும் 6000 காயின்ஸ் தான் 35 யூஸ் கொடுப்பாங்க, 10000 காயின் தான் 75 யூஸ் கொடுக்குறது அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பப்ஜி வேணால் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயரை பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் ஆப் தான் அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இதில் எத்தனை காயின்ஸ் இருந்தால் எத்தனை டைமண்ட்ஸ் சொல்லி அதிலே கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே 6000 காயின் இருந்தால் உங்களுக்கு 50 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க, 10000 காயின் இருந்தால் 100 டைமண்ட் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வந்து இப்போ 6000 காயின் ஏன் டச் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் கொடுத்துனா அதிகபட்சம் 48 மணி நேரம் அல்லது 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இதில் இருக்க ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரஃபல் பண்ண முடிஞ்சாலும் ரஃபல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், இல்லை செல்ஃபாக இருந்தாலும் செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன் விருப்பம் தான், ஆனால் பட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் கரெக்ட். அதாவது காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு மெத்தில் நீங்கள் ரஃபலோ இல்லை இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்லாம் கரெக்டாக கொடுக்க அப்ளிகேஷன் லைவான பேமெண்ட் ப்ரூஃப்லாம் ஷோ பண்ணிட்டேன். இன்னும் நான் போகிற எல்லா அப்ளிகேஷன் பேமெண்ட் ப்ரூஃப் வேணும்னா உங்களுக்கு கம்பல்சரி டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இப்போ வாங்க லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கமெண்ட் பண்ணி யாரும் செலக்ட் பண்ணி லைவாக 50 ரீமெண்ட் சென்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இந்த வீடியோ தான். இந்த வீடியோ நீங்கள் காப்பி பண்ணி கமெண்ட் பிக்கிற வெப்சைட்ல கொடுத்து யார் வேணாலும் செலக்ட் பண்ணி லைவாக 50 ரேமெண்ட் சென்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த வீடியோ காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ இங்கே வந்து காப்பி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக கமெண்ட் பிக்கிற வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இன்றைய வின்னர் யாருன்னா அப்பு, அவர் தான் கமெண்ட் பண்ணிட்டு கீழே வந்து அவரோட நேம் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கொடுத்துருக்காரு. அதை காப்பி பண்ணி லைவாக வந்து அவருக்கு 50 ரீமெண்ட் சென்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு சென்ட் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு சென்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு. இது நான் சென்ட் பண்ணுறது, நான் வந்து செலக்ட் பண்ணுறதே இல்லை. இது வந்து இந்த வெப்சைட் வந்து ரேண்டம் மெத்தில் ஒரு ஆள் எடுத்து கொடுக்கும், அவங்களுக்கு தான் நான் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து
கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்லி வந்து ஐடி மட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணாங்க தயவுசெய்து. நீங்கள் வந்து உங்கள் வீடியோ பற்றி என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கொடுத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிச்சயமாக நீங்கள் ஒரு வின்னர் ஆகலாம். இப்போ வந்து அந்த ஐடியை காப்பி பண்ணி லைவ் அவருக்கு 50 ரீமெண்ட் சென்ட் பண்ண போகிறோம். இப்போ அவருக்கு நம்ம வந்து 50 ரீமெண்ட் பணம் கட்டி வாங்கி கொடுக்க போகிறோம். இது மாதிரி நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணலாம். அதுக்கு வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ வந்து அவருக்கு லைவாக வந்து 50 ரீமெண்ட் சென்ட் பண்ணிட்டோம். நீங்களும் அதை லைவாக பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இன்னும் வந்து நீங்களும் டெய்லி வின் பண்ணணுமோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.